பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 ஓட 6th நாமினேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீசன்ல தாங்க ஓட்டிங் வந்து அப்படியே நிறையவே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க ஃபர்ஸ்ட் 3 இடத்துல வந்தவங்க அப்படியே கடைசி இடத்துக்கு போறாங்க, கடைசி இடத்துக்கு வந்தவங்க அப்படியே முன்னாடி போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனோட அன்அஃபீஷியல் ஓட்டிங்ல நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அந்த வகையில இந்த வாரமும் வந்து 9 பேர் நாமினேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபீஷியல் ஓட்டிங் லிஸ்ட் படி யாரு கம்மியான ஓட்டு வாங்கி கடைசி இடத்துல இருக்கிறாங்க, யாரு அதிக ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில இப்போ பாக்குற லிஸ்ட்ல நீங்க பாத்திருந்தீங்கன்னாவே தெரியும், ஸோ சிபி தொடர்ந்து இந்த வாரம் முதல் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாப்ல. சிபியோட வாக்கு சதவீதம் 16.05. சிபிக்கு இவ்வளவு ஓட்டு விழுவுறதுக்கு காரணம் ராஜு அப்படிங்கறது நல்லாவே தெரியும். ஸோ ராஜுவோட ஃபேன்ஸ் எல்லாமே சிபிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்த இடம் 2nd இடத்துல அக்ஸரா இருக்காங்க. அக்ஸராவோட வாக்கு சதவீதம் 14.83 2nd இடத்துல இருக்கிறாங்க. 3rd இடத்துல இமான் அண்ணாச்சி. இமான் அண்ணாச்சி கடந்த வாரம் வந்து கடைசி இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் 3rd இடத்துக்கு வந்தாங்க. ஸோ இப்போ இமான் அண்ணாச்சி டைரக்டாவே 3rd இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இமான் அண்ணாச்சியோட வாக்கு சதவீதம் 11.98. 4th இடத்துல அபிநய். கடந்த வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அபிநய் வந்து டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்துகிட்டு வந்தாங்க. ஸோ கடந்த வாரத்துல தான் முதல் முறையா 3rd இடத்துக்கு 2-3 நாள் வந்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 4th இடத்துல ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல 5th இடத்துல பாவனி ரெட்டி. பாவனி ரெட்டியோட வாக்கு சதவீதம் 10.43. 6th இடத்துல ஐக்கி பெரி. ஐக்கி பெரியோட வாக்கு சதவீதம் 9.96. 7th இடத்துல தாமரை செல்வி. தாமரை செல்வியோட வாக்கு சதவீதம் 8.84. அடுத்தது 8th இடத்துல நிரூப். நிரூப்போட வாக்கு சதவீதம் 8.65. கடைசி இடத்துல இசைவாணி. இசைவாணியோட வாக்கு சதவீதம் 5.96. ஸோ இந்த வாரம் இசைவாணி வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிரூப்புக்கும் இசைவாணிக்கும் இடைப்பட்ட கேப் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுல ஏதாச்சும் பெரும் மாற்றம் ஏற்பட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா இசைவாணி இந்த வாரம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.